பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். எதிர்வரும் சனி மற்றும் ஞாயிறு இரு தினங்கள் சென்னையில் பகவத்தையா அவர்களின் தலைமையில் சிறப்பான ஒரு ஞான முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ஞான முகாமின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக சேலத்தில் வியாழன் மதியத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வதியம் வரை என கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் நம்ம தளர்வாக ஞான முகாமை நடத்துவது தான் வழக்கமாக கொண்டிருக்கிறோம். பல பெண்மணிகள், அரசு அலுவலக உயர் பதவியில் இருப்பவர்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, தொடர்ந்து 2-3 நாட்கள் லீவு போட முடியாத உயர் பதவியில் வகிப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் நம்ம கிட்ட ஐயா கிட்ட நிறைய ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு கலந்துக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. அதனால் இந்த ஒரு ரேரான ஒரு வாய்ப்பை சென்னையில் உருவாக்கியிருக்கிறோம். நமது நோக்கம் இந்த அரசு உயர் பதவியில் இருப்பவங்க பெரியவங்கெல்லாம் இந்த விஷயத்தை, இந்த ஞான புரிதலை தங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளும்போது வாழ்க்கையில் பலகாலமாக சுமந்து கொண்டிருந்த பாரம் முற்றிலுமாக இறக்கி வைக்கப்படுகிறது. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவை, மன தெளிவை கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் பகவத் மிஷனின் நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. அதனால் நீங்கள் இந்த, அதாவது சேலம் வரைகளும் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, என் உடல்நிலை அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம், பல வீட்டில் சில பெண்மணிகள் இருப்பாங்க, அவங்களால வீடுகளை விட்டு வெளியே வர முடியாது, அந்தளவுக்கு ஒரு டைட் ஷெட்யூலில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அவங்களுக்காக மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த ஞான முகாமை உருவாக்கியிருக்கிறோம். இந்த அரிய வாய்ப்பை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க, அது கூட ஒரு மிகப்பெரிய புண்ணிய செயல். ஏன்னா பல பெண்மணிகள், பல பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தட்டு தடுமாறி ஏகப்பட்ட மருந்து மாத்திரைகளெல்லாம் மனப்பிரச்சனையை உட்கொண்டு படாத பாடுபடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் தங்கள் மனப்பிடியிலிருந்து விடுபடுவதற்கு நாம் ஒரு தூண்டுகோலாக உதவிகரமாக அமைவோம். அதனால் இந்த ஒரு அரிய வாய்ப்பை உங்களுக்கு யாருக்கெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லி இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு போய் சேர்க்கவும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரையும் கலந்து கொள்ள உதவிடும்படி அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள், வாருங்கள். நன்றி, வணக்கம்.